கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தீனிலே ஒரு அம்சம் இருக்கிறது, அல் இஹ்சான். அல் இஹ்சான் இந்த தீனில் பொதிந்து கிடக்கின்ற அம்சம். இதுவரை எம்மில் பலர் சிந்திக்காத அல்லாஹுடைய தீனினுடைய பகுதி அது. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல் இஹ்சான் என்றால் முழுமையாக ஒரு செயலை செய்தல், அழகாக ஒரு செயலை செய்தல். அழகுள்ளவன் அல் இஹ்சானை நேசிக்கிறான், இஹ்சான் உடையவர்களை நேசிக்கிறான். அல் ஹசன் என்றாலும், அல் அஹ்சன் என்றாலும், அல் இஹ்சான் என்றாலும் அரபி மொழியில் அழகுதான் அர்த்தம். ஆனால் ஒன்று ஒன்றை விட மேன்மையானது. அல் இஹ்சான் முழுமையான அழகு அது. அல்லாஹுடைய மார்க்கத்துடைய அழகு அல் இஹ்சானில் புதைந்து கிடக்கிறது. கொஞ்சம் அதன் பக்கம் இம்முடைய பார்வையை கொண்டு செல்லுவோம். அல் இஹ்சான் என்றால் பல விளக்கங்கள் இருந்தாலும் இந்த குறுகிய நேரத்திற்காக ஒரு விளக்கத்தை மட்டும் முன்வைக்கிறேன். எம்மோடு எம்மை படைத்த இறைவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அப்படி அல்லாஹ் படைத்த படைப்புகளோடு நாம் நடந்து கொள்ளுதல் அல் இஹ்சான். மீண்டும் சொல்கிறேன், எம்மோடு எம்மை படைத்த இறைவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அப்படி அல்லாஹ் படைத்த படைப்புகளோடு நடந்து கொள்ளுதல் அல் இஹ்சான். இஸ்லாமில் இப்படி ஒரு பகுதி இருக்கிறதா? ஆம், இஸ்லாமே இது நிரம்பதான் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை கவனியுங்கள். இர்ஹமு மன் ஃபில் அர்தி இர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, பூமியில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் உள்ள அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். சுப்ஹானல்லாஹ், பூமியில் உள்ளவர்கள் உங்களுக்கு பாவம் செய்தால் மன்னியுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். யார் ஒரு சகோதரனின் சிரமத்தில் பங்கு கொள்வாரோ அல்லாஹ் அவருடைய சிரமத்தில் பங்கு கொள்வான். யார் ஒரு சகோதரனின் சிரமத்தை நீக்குவாரோ அல்லாஹ் நாளை மறுமையில் அவருடைய சிரமத்தை நீக்குவான். யார் ஒரு சகோதரனின் குறையை மறைப்பானோ அல்லாஹ் நாளை மறுமையில் அவனுடைய குறையை மறைப்பான். நீங்கள் செலவழியுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் அல்லாஹ் உங்களுக்கு செலவழிப்பான். எத்துணை ஹதீஸுகள், இவையெல்லாம் சொல்வது என்ன? அல்லாஹ் உங்களுக்கு இதை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அதை பிறருக்கு செய்யுங்கள். அல்லாஹ் அக்பர், என்ன அழகுள்ள தீன் பாருங்கள். அல்லாஹ் அழகாடவன், அழகுள்ள மார்க்கத்தை எமக்கு தந்திருக்கிறான். இது சிரமமான மார்க்கம் அல்ல, சடங்குகளால் சம்பிரதாயங்களால் சூழப்பட்ட மார்க்கம் அல்ல, இது ஒரு வழிமுறை. அந்த வழிமுறை மிக அழகானது. பின்னால் வரக்கூடிய ஹதீஸ்கள் எமக்கு அதை தெளிவுபடுத்தும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் கண்ணியத்துக்குரிய என் சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸை கொஞ்சம் செவிமடுத்து கேளுங்கள். இந்த நேரத்திலே நாம் செய்ய வேண்டிய மிக பெரிய அல்லாஹுடைய தீனுடைய செயல்பாடு இது. இந்த ஹதீஸை கவனத்தோடு கேளுங்கள், கவனத்தோடு கேளுங்கள். எனக்கு சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன், மனிதர்களில் அல்லாவிற்கு நேசத்திற்குரியவர்கள் மனிதர்களுக்கு பலனுள்ளவர்களாக வாழக்கூடியவர்கள். முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, லா இலாஹா இல்லல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் மதத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் பலனுள்ளவனாக யார் வாழ்வானோ இவன்தான் அல்லாஹ்விடத்திலே விருப்பத்திற்குரியவன். அல்லாஹு அக்பர். அழகுள்ளவனின் தீனை கவனியுங்கள். வஹப்புல் அமாலி இலல்லாஹி அஸ்ஸ வஜல் சுரூரன் துதுஹிலுஹு அலா முஸ்லிம். அல்லாவிற்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் விருப்பமான செயல் ஒரு சகோதரனின் முகத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துதல், ஒரு சகோதரனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தல். கவலையில் இருக்கக்கூடிய இடத்திலே சென்று கவலைப்படாதே, அல்லாஹ் இருக்கிறான் உன்னோடு, அதற்கு பிறகு நான் இருக்கிறேன், ஒருபோதும் கவலை அடையாதே என்று ஒரு சகோதரனுக்கு நீங்கள் தோள் கொடுத்தால் அல்லாவிற்கு அது விருப்பமான செயல் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யாரையும் இந்த உலகத்திலே தனிமையில் விட்டுவிடாதீர்கள். சிரமத்தில் ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அவனுக்கு தோள் கொடுக்காதவன் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட முஸ்லிமாக இருப்பதற்கு தகுதியற்றவன். இந்த ஹதீஸ் சொல்கிறது. மேலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அதன் சிரமத்தை நீக்குவானோ, அவனுடைய கவலையை அவனுடைய துன்பத்தை நீக்குவானோ,
அவனுடைய கடனுக்கு உதவி செய்வானோ, அவனுடைய பசியை நீக்குவானோ, இது அல்லாஹ்விற்கு மிக ஏற்றமான செயல். இந்த உலகத்தில் இன்று ஸ்ட்ரெஸ், எல்லோரும் ஏதோ ஒரு நிலைமையில் தங்களை பாதித்துக் கொண்டு கவலையில், துக்கத்தில், அழுகையில் பலருடைய வாழ்க்கை இருக்கிறது. தோள் கொடுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. மதத்தை பார்த்து அல்ல, மொழியை பார்த்து அல்ல, மனிதன் என்ற அடிப்படையில் எல்லோருக்கும் தோள் கொடுங்கள். யாருடைய சிரமம் அவர்களை மேலோங்க செய்கிறதோ அவர்களுக்கு தோள் கொடுத்து அழகிய முறையில் அழகிய வார்த்தைகளை பேசி அதனால் அவர்களுடைய முகத்தில் உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்பட்டு விட்டால் உங்களுடைய செயலை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் உங்களுடைய செயலை விரும்பினால் அல்லாஹ் உங்களை விரும்புவான். ஒருவருடைய கடனை நீக்கினால், பசித்து இருக்கக்கூடிய ஒருவருக்கு உணவளித்தால் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சகோதரனின் தேவைக்காக அவனோடு நடந்து சென்றால் அந்த செயல், ஒரு சகோதரனின் தேவையில் பங்கு கொள்வதற்காக நடந்து செல்லக்கூடிய அந்த செயல், இந்த மஸ்ஜிதில் ஒரு மாதம் இஃத்திகாஃப் இருப்பதற்கு மேலானது, விருப்பமானது. எந்த மஸ்ஜிதில்? மஸ்ஜிதுல் நபவி, மதீனாவில் அமைந்திருக்கக்கூடிய எந்த பள்ளியில் தொழுதால் 1000 மேலான நன்மையோ, அந்த மஸ்ஜிதுல் நபவியில் ஒரு மாதம் இஃத்திகாஃப் இருப்பதை விட மேலான விருப்பத்திற்குரிய செயல், ஒரு சகோதரனின் தேவையில் பங்கு கொள்வதற்காக அவனோடு நடந்து சென்றால். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனோடு நடந்து சென்று அவனுடைய தேவையை நீக்கினால், அவனுடைய சிரமத்தை நீக்கினால், ஸப்பத்தல்லாஹு கதமைஹி யௌம தஸூலுல் அக்தாம், பாதங்கள் நிலைதடுமாறக்கூடிய மறுமையில் அல்லாஹ் அவனுடைய பாதத்தை உறுதிப்படுத்துவான். இரண்டு வார்த்தை, எப்படி இருக்கிறாய், என்ன கவலை உனக்கு, என்ன செய்ய வேண்டும், நான் என்னால் முடிந்ததை செய்கிறேன், நான் இருக்கிறேன், ஒருபோதும் கவலை அடையாது, அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கையின் வார்த்தைகளை பேசுவதற்கு கூட இன்று பலருக்கு முடியவில்லை. தன் குடும்பம், தம் வாழ்க்கை என்று வாழ்கிறார்கள். அண்டை வீட்டில் சிரமப்படக்கூடிய ஒருவரை பற்றி அவருக்கு கவலை இல்லை. தன் பிள்ளை சிரமப்பட்டால் அவனுடைய உள்ளம் துடிக்கிறது. யாராவது ஒரு பிள்ளை சிரமப்பட்டால் நான் என்ன செய்ய முடியும் என்று கைவிரிக்கிறோம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைமையை பாருங்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்கள், இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனாக எமக்கு கற்றுக் கொடுத்தார்கள்.